ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பெரிய திருடன் இருந்தான். வறுமை தாங்காம திருட ஆரம்பிச்ச அவன் கோவில்களில் மட்டும் திருட மாட்டான். ஒரு நாள் அந்த திருடன் சிவன் கோவிலுக்கு போனப்போ அந்த கோவிலில் ஏராளமான நகைகளும் செல்வங்களும் இருக்கிறத பார்க்குறான். அந்த சமயத்தில் பயங்கரமாக காத்தடிச்சு கோவிலில் ஏற்றி வச்சிருந்த எல்லா விளக்குகளும் அணைஞ்சு போச்சு. சிவன் பக்கத்தில் இருந்த தீபமும் அணைஞ்சு போய் அந்த இடமே கும்மிருட்டாயிடுத்து. சிவன் இருட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இருந்த அந்த திருடன் திரும்பி எல்லா விளக்குகளையும் ஏற்றுவான். ஆனால் பலத்த காற்று வீசி திரும்பி திரும்பி விளக்கெல்லாம் அணைஞ்சிடும். இப்படி தொடர்ந்து அவர் விடாமுயற்சியோடு திரும்பி திரும்பி விளக்கேற்றிகிட்டே இருந்தார். அதை பார்த்த ஈசன் சந்தோஷப்பட்டு, நீ அடுத்த பிறவியில் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்க கடவாயின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த புண்ணியத்தில் அந்த திருடன் அடுத்த ஜென்மத்தில் குபேரன் ஆயிடுறார். அது எப்படின்னு பார்க்கலாமா? அடுத்த ஜென்மத்தில் அந்த திருடன் வைஷ்ணவனன்ற பேரில் பிறக்கிறார். அவரோட அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள். இவர் மூத்த மனைவிக்கு பிறந்தவர். ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஆரம்பத்தில் வைஷ்ணவனன் தான் இலங்கையை ஆண்டுருந்தார். ராவணன் தவம் பண்ணி நிறைய வரங்கள் கிடைச்சதுக்கப்புறம் வைஷ்ணவனனை தோற்கடித்து ஆட்சியை அபகரிச்சுக்கிறார். நாடிழந்த வைஷ்ணவனன் ஒரு தவசியாக ஊர் ஊராக அலைஞ்சின்றிருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவரோட அம்மா அப்பா ஆசைப்பட்டா. ஆனால் அவள் பார்த்த எந்த பொண்ணையும் வைஷ்ணவனனுக்கு பிடிக்கலை. ரொம்ப அழகாகவும் குணவதியாகவும் இருக்கிற ஒரு பொண்ணை தேடி அலைஞ்சார். சிவபெருமான் மேலே அவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. ஒவ்வொரு சிவன் கோவிலுக்காக போய் வேண்டிக்கிறார். கடைசியில் நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு தவம் பண்ண வேற ஆரம்பித்தார். இப்படி ஊர் ஊராக சுற்றிண்டு கடைசியில் காசிக்கு வரார். அந்த நகரத்தோட அமைதியையும் பெருமையையும் பார்த்து அவர் அங்கேயே தங்கிட்டார். காசி விஸ்வநாதரை பார்த்ததும் தன்னோட வாழ்க்கையோட அர்த்தமே விஸ்வநாதரை துதிக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டார். பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவத்தியானத்தில் மூழ்கிட்டார். ஒன்னா ரெண்டா 800 வருஷங்களை கடந்த தவம் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இல்லாமல் பல இடையூறுகளையெல்லாம் தாண்டி வைஷ்ணவனோட தவம் தொடர்ந்தது. எதுக்காக தவம் செய்கிறாருன்னு காரணமே தெரியாமல் தேவர்கள்லாம் குழம்பினா. ஆனால் அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை. காலம் போக போக அந்த தவாக்னி கைலாய வரைக்கும் போச்சு. கடுந்தவம் இயற்றிய வைஷ்ணவனன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவர் அன்பு கனியே கூப்பிட்டா. அம்மையப்பரோட குரல் கேட்டு தவத்திலேருந்து விடுபட்டார். இழந்த இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி கொடுத்தார். உலகத்து நிதிகளை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் குபேரன்கிற பெயரோட விளங்க செய்தார். வடக்கு திசைக்கு அவர் அதிபதியாக்கினார். அஷ்டதிக் பாலகர்களில் அவர் ஒத்தராக்கினார். செல்வத்துக்கு அதிபதியான திருமகளுக்கு துணையா குபேரனை நியமித்தார். சித்திரரேகைங்கிற மங்கையை மனமுடிச்சு தந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தவம் ஏற்றி சிவனை தரிசித்த காரணத்தினால்தான் உலகத்து நிதிகளையெல்லாம் குபேரன் பெற்றார். தனக்காக எதையுமே எதிர்பார்க்காத குபேரனோட தியாக செயலை போற்றியே அவர் தேவர் உலகத்தோட நிதி அமைச்சர் பொறுப்பை ஏற்றார். அது மட்டுமா, காக்கும் கடவுளான திருமாலோட அம்சமான வெங்கடாஜலபதிக்கே கடனும் கொடுத்துருக்கார். அதனால் நியாயமான நேர்மையான யாருக்கும் நிச்சயம் உயர்ந்த பொறுப்புகள் வந்தே தீரும். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே தீரும். இதை தான் இந்த குபேரனோட கதை நமக்கு உணர்த்துறது. குபேரனை ஒருத்தர் மனசு உருகி பிரார்த்தனை பண்ணினா குபேரன் கொடுக்குற குபேர செல்வம் அந்த பக்தருக்கு திடீர் செல்வமாக வந்து சேரும். அதே மாதிரி அந்த செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் சுயநலமாக தானே ஒருத்தர் பதுக்கி வச்சுட்டா வந்த வேகத்தில் காணாமல் போயிடும். அதனால் அவரோட ஆசீர்வாதத்தில் கிடைச்ச பணத்தை தனக்கு மட்டும் வச்சுக்காமல் மரம் நடுறது, அன்னதானம் பண்ணுறது, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நாம் நிறைய பொது காரியங்களை செலவழிக்க அந்த பணம் விஸ்வரூபமாக வளரும், நிலச்சி நிற்கும். அவரோட காயத்ரி
யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்தி மே தேஹி தேஹி தாபய ஸ்வாஹா. குபேரன் செல்வத்துக்கு அதிபதி. பக்தியோட பூஜிக்கிறவாளுக்கு அவர் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார். இவர் அழகாபுரிங்கிற ஊர்ல மீன் ஆசனத்துல அமர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். தாமரை மலர் ஏந்தி வரத முத்திரை காட்டி தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் செல்வ செழிப்போட வாழ வச்சிருக்கார். வெண்குதிரை இவரோட வாகனம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் 5:30 6 வரைக்கும் குபேர காலம்னு சொல்லுவா. அந்த நேரத்துல அவரோட காயத்ரியை 108 சொல்லி பிரார்த்தனை பண்ணினா நல்ல பலன் தரும், செல்வ செழிப்பு உண்டாகும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.